ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் லவ் கீது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 10 நிமிஷத்தில் எப்படி அரிசி மாவு ரெடி பண்ணுவோங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த டம்ளரில் 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 1 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை கிளாஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி, இப்போ 5 டம்ளர் 6 டம்ளராக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி 1.5 டம்ளர் பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு அதெல்லாம் வடிச்சிடலாம். தண்ணியை நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அதனால தான் நான் அந்த அரிசி கலையை பிடிப்போம்னு சொல்லுவோம்ல, அதை வந்து நான் காட்டலை. நீங்கள் வந்து தண்ணி மறுபடியும் 2-3 தடவை தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கீழே ஊற்றிடுறேங்க. இப்போ ட்ரையாக இருக்குது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு பருப்பை போட்டுருங்க மிக்சியில். ஒரு என் கையில் வந்து என் கை சின்ன கையினால் நான் 2 கை போட்டிருக்கேன். 2 கை போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டு விட்டுருங்க. அப்போ தான் 2 பருப்பு வந்து முழு பருப்பாக இருக்கிறது 2-2 உடஞ்சி வரும், தெரியுதா? இந்த ஸ்டேஜில் வந்து அரிசி சேர்த்துக்கோங்க. நான் அரிசி ஒரு 3 டைம் 4 டைம் போட்டிருப்பேன் என்னோடய கையளவில். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி, ஐ மீன் நல்ல கொஞ்சம் நம்ம அள்ளும் போதே நம்மளுக்கு தெரியும் உள்ள, ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப நர நரமும் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக, இட்லிக்கு ஊற்றினாலும் நல்லா இருக்கணும், தோசைக்கு ஊற்றினாலும் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் ஆட்டி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைக்கும் போது நிறையா நல்லா அரைக்க விடாது. நீங்கள் வந்து நான் அப்படி ஷேக் பண்ணுற மாதிரி தண்ணி ஊற்றி அரைக்கும் போது லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா நல்லா அரைய விடும். நான் இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் அரைச்சி அரைச்சி இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் அப்போயே வந்து கலந்து உப்பு, எவ்வளோ தேவையான அளவு உப்பு போட்டு, நான் வந்து தூள் உப்பு தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கல் உப்பு இருந்தால் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இங்கே யூகேயில் வந்து தூள் உப்பு தான் அதிகமாக கிடைக்கும். அதுவும் வந்து உப்பும் சர்க்கரையும் அதிகம் நிறைய போடணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் கிடைக்கும். நல்லா நான் கலந்து விடுற மாதிரியே நல்லா அடியிலேருந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இந்தியாவில் வந்து இன்றைக்கி நைட்டு எடுத்து வச்சுட்டு காலையில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஆனால் யூகேயில் வந்து 1 டே ஃபுல்லாக இருந்தால் தான் புளிச்சு நல்லா கொஞ்சம் தோசை ஊற்றுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லோரும் வீடியோ மட்டும்தான் பார்க்குறீங்க, லைக்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் கிவ் மீ அ லைக். ப்ளீஸ் தேங்க்யூ. பாய் பாய்.